ஓகேவா கண்டிப்பா ஓடிடா அக்கா சொன்னா சத்தியமா கேக்கும் கண்டிப்பா ஓடிடா அக்கா சொன்னா கண்டிப்பா ஓடிடா அக்கா சொன்னா பொண்ணு குடுறாங்க என் பிள்ளைய பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு அவன் என்ன பண்ண எங்க அம்மா அப்பா கொண்டியன்னு சொல்லிட்டு வந்து இவரை வந்து கொல்ல வராரு ஏன்னா யாரு அந்த பையன் கொல்ல வரான் அதுக்காக அந்த நாடையே விட்டு கருங்காடுக்கு போயிடுன்னு சொல்லிடுறாரு ஒவ்வொரு இதுவும் நம்ம கண்ணுகிட்ட வந்து பொத்து பொத்துன்னு உழுவுற மாதிரி காட்டியிருக்காங்க பாபி டியோலோட ஒரு டைலாக்கு இது வந்து சட்டப்பாறை இல்லை இனிமேல் ரத்தப்பாறை கங்குவா வந்து ரத்தப்பாறை அப்படின்னு முடிச்சிருக்காங்க ரெண்டாவதுக்கு இன்ட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கார்த்தி தான் அடுத்ததில் வில்ல பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு படம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 100,000 கோடி அடிக்கணும் ஓகேவா அடித்தாதான் தமிழ் பிடிச்சாதான் இந்திய ஒரே ஒரு இதான் காட்டினாங்க அந்த வந்து முதலைய வந்து கொல்ற சீன் அது மட்டும்தான் சிஜி இருக்கு மற்ற எல்லாமே அவங்க பார்த்து பார்த்து சிவானா நீ எத்தனையோ தலையை வச்சு படம் எடுத்திருக்க அந்த படத்தையெல்லாம் விட சூர்யானனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கே பாருங்க உண்மையுமே தலை வாழ்க கண்டிப்பா இது தலை நடிக்க வேண்டிய படமா தான் இருக்கும் அதை வந்து சூர்யா சாருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணாததான் அவரு பண்ணுவாரு அது வெற்றி பெறும் அது மாதிரிதான் இந்த கங்குவா இந்த படம் அவரோட கேரியர்ல சூர்யா சார் இன்னில இருந்து நீ தான் எனக்கு அப்பா ஓகேவா சும்மா இதெல்லாம் தப்பா இருக்கு யாரு அவெல்லாம் கிண்டல் இல்ல இல்ல கிண்டல் பண்ணவெல்லாம் தமிழன் கிடையாது ஓகேவா இந்த படத்தை ஆதரிக்கிறவன் மட்டும்தான் தமிழன் மற்ற நாட்டுக்காரெல்லாம் கவரப்பேட்டைக்கு தாண்டி தடவுக்கு தாண்டி ஆந்திராவுக்கு ஓடிடணும் ஓகேவா உண்மையான கதையை எடுத்திருக்கிறாங்க ஓகே பயோ பிக்கு நம்ம ஏன் கதை இல்லை ஏ 1970 நம்ம 5 தீவுல ஓகேவா தமிழனுக்கு நடந்த ரோமானிய பேரரசு நம்மளை கொடுமைப்படுத்தின விதத்தை தாண்டா காட்டுறான் அங்கேயே 2 காசுக்கு தமிழனை கொண்டு போய் 200 பேத்த கொட்டுறான் கொடுவா அந்த கொடுவாவை வந்து களை எடுக்க வந்திருக்கான் கங்குவா இங்க கொண்டு போடுறாங்க என் பிள்ளைய பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு அவன் என்ன பண்ண எங்க அம்மா அப்பா கொண்டியன்னு சொல்லிட்டு வந்து இவரை வந்து கொல்ல வராரு ஏன்னா யாரு அந்த பையன் கொல்ல வரான் அதுக்காக அந்த நாடையே விட்டு கருங்காடுக்கு போயிருதுன்னு சொல்லிடுறாரு என்ன போய் இமோஷனல்ல போய் அந்த காட்டுல வச்சு காப்பாத்துறாரு கடைசியா அந்த பையன் தான் இவரை காப்பாத்தி விட்டு அவன் சாவறான் ஓகேவா இங்கே எங்கேயா எமோஷனல் இல்லைடா எமோஷனல் பஞ்சபூதங்கள் நம்ம நம்ம சரித்திர கதைடா இது சரித்திர கதை போய் பாருங்க படம் நல்லா இருக்கும் 2K Kids பார்க்கணும் ஏன்னா இங்கே பாரு இன்னைக்கு 2024 நீங்கள் இருக்கிறீங்க 1000வது வருஷத்துல சோழ சேல மன்னர்களை காட்டிட்டாங்க அதுக்கு மேல இந்த தீவுல கஷ்டப்பட்ட மக்களை ஒருத்தன் காப்பாத்தி இருக்கிறான் கொடுவா வந்து சொல்லாட்டினாலும் படம் கண்டிப்பா படம் ஓடுண்டா ஏன்னா அந்த பௌர்ணமி நிலவையும்
யா சிவன் என் சிவா இல்ல அவரு அவர் சிவன் அதை எடுத்து படைச்சு வச்சிருக்காரு. அவர் இத்தனை படம் எடுத்ததுல கூட எனக்கு இவ்வளோ பிரம்மாண்டம் இல்லை. ஆனால் இந்த படத்தை எடுத்ததில் நான் அண்ணாமலை கிரிவல பக்தராக சொல்கிறேன், ஒரு தொண்டனாக சொல்கிறேன், பக்தையாக சொல்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக ஓடும், எல்லோரும் போய் பாருங்கள். வேற சூர்யா சார் உழைப்பு இது வரைக்கும் தமிழ்நாட்டு நடிகர்கள் யாருமே உழைக்கல, அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த உழைப்பை உழைச்சிருக்கிறாரு. அதை நம்ம பாராட்டியே தான் பேசி தான் ஆகணும். ஓகே, இந்த படம்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. சிஜி ஒர்க்கு ஒரே ஒரு ஒர்க்கு மட்டும்தான் காட்டினாங்க, அதை மட்டும்தான் நீங்கள் நெட்டில் நொட்ட முடியும், மற்றதெல்லாம் வந்து கிக்கா நின்று உழைக்க தான் முடியும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஓகேவா, சூப்பராக இருக்குது, படத்தை நல்லா போடுங்க. கெட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து போட்டிங்கன்னா நீங்களும் பச்சை தமிழன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஓகே, என்னது படம் வந்து சுலவா, இப்போ தான் இப்போ சொன்னேன், மறுபடியும் ரொம்ப தெரிஞ்சவனா போயிட்டான், வீட்டுக்கு வேற வருவானா? டேய், படம் வந்து விறுவிறுப்பாக இருக்குடா, ஓகேவா, பொறுப்பாக இருக்குடா, ஓகேவா, எந்த வெறுப்புக்கும் இங்கே வேலையே கிடையாதுடா. கங்குவா வந்து நிற்பான், நீ வேணா பாரு. ஓகேவா, 850 கோடி நம்ம ஜெயிலர் அடித்த மாதிரி அந்த ஜெயிலரை பீட் பண்ணி 1000 கோடி இதை அடிக்கும். ஏ, 850 கோடி, 850 கோடி, ஆமாம், 850 கோடி. என்னது மன்னிப்பு பாட்டு சூப்பரு, நெருப்பு பாட்டு சூப்பரு. டிஎஸ்பி, நீ உனக்கும் காலம் வந்துருச்சுடி, உனக்கும் காலம் வந்துருச்சு, நல்லா பண்ணியிருக்க. நான் என் ஜிவி பிரகாஷ்னு நினச்சேன். ஓகேவா, ஏன்னா இது கொஞ்சம் கண்ணாடிலாம் எடுத்து மாட்டி வந்து வாங்குறதுக்குள்ளே அந்த இதை பார்க்கல, ஏன்னா எதையும் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவ. பாபி டியோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது சட்டப்பாறை இல்லை, ரத்தப்பாறை. டேய், ரத்தப்பாறையாக அதை வந்து மகிழ்ச்சி பாறையாக பண்ணியிருக்கேன்டான்னு கங்குவா வந்து இறங்குறாரு. ஓகேவா, ஓகே. படம் நீ முத பாத்தியா? படமே பாக்காம ரிவ்யூ பண்ணாதீங்க, தயவு வாங்கடா. ரிஷா பட்டன் எதுக்கு இருக்காங்க? யாரு ரிஷா பட்டன்? ஜாலிக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணாமா? ஒரு கார் ஓட்டப்ப ஒரு சிக்கு சிக்குன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். லூசு பையல, பொம்பளை இல்லாம ஆம்பளை வருவானாடா? ஆம்பளை இல்லாம பொம்பளை வருவாள? அப்படியே உன்னையெல்லாம் பெத்தாங்க பாரு. சரி, என்னப்பா நல்லா இல்லாதவங்களும் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோ. ஓகேவா, நல்லா இல்லாதவன் ஆந்திரா, அதாவது தடா தாண்டி போயிருக்கு. டேய், நல்லா இல்லைன்னு சொல்கிறவன் தடா தாண்டி போய்க்க. ஓகே, நல்லா இருக்குன்றவன் கவரப்பேட்டைக்கு உள்ளே வந்துடு. ஓகே, பக்கமாக சொல்கிறேன் நான். ஆமாம், அடுத்த நாட்டுக்கு வம்பளுத்து விடுவாங்க. ஆ, வர, ஆ, நீ வாப்பா, இப்போ தானே வந்த, அடுத்த, ஆ, வா. கண்டிப்பாக சிவா அண்ணன் பண்ணின படத்துலேயே எல்லா படத்தை விட இந்த படத்தை நான் பெஸ்ட்டு படமாக அறிவிக்கிறேன். 5 பூதங்களும் சாட்சி. ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரை, நம்ம தமிழனை கொல்ல வந்த அந்த மிருகங்கள் எல்லாம் ரோமானியனுக்கு அடித்தாம்பார் ஆப்பு. ஓகேவா, இன்னைக்கெல்லாம் இன்னிலேருந்து பிரான்ஸ்லாம் நமக்கு எதிரி நாடுடா, இந்தியாவுக்கு எதிரி நாடுடா.